அன்பான மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். நாம் இன்று கற்கப்புகும் பாடமானது இயல் ஆறில் உள்ள அகப்பொருள் இலக்கணம். இவற்றில் அன்பின் ஐந்திணை என அழைக்கக்கூடிய குறிஞ்சித்திணை, முல்லைத்திணை, மருதத்திணை, நெய்தல் திணை, பாலைத்திணை போன்ற ஐவகையான நிலங்களை சார்ந்த திணைகளுக்கு உரிய முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் இவற்றினை நாம் காண இருக்கிறோம். இவற்றில் மருதத்திணையை பற்றியே இந்த பாடம் அமைகிறது. மருதத்திணையில் உள்ள முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருளினை நாம் இங்கே காட்சி படிமங்களாக எளிய விளக்கங்களுடன் காட்சிகளுடன் காண இருக்கிறோம். இவற்றில் மருதம் என்பதற்கு மருத திணைக்கு உரிய முதற்பொருள் என்பது இங்கு நிலமும் பொழுதும் சார்ந்து அமைகிறது. இந்த மருதத்திணைக்கு உரிய நிலமும் பொழுதும் என்பன, மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடத்திணை அடிப்படையாக கொண்டதே இந்த மருதத்திணை. மருதத்திற்குரிய நிலமானது வயலும் வயல் சார்ந்த பகுதி. இந்த வயல் வயல் சார்ந்த பகுதியில் உணவு தேவைகளை பூர்த்தி செய்தது போக அதிகப்படியான உணவுகள் உற்பத்தி செய்யக்கூடிய களமாகவே இந்த வயலும் வயல் சார்ந்த இடமும் உள்ளன. பொழுதை பொறுத்தளவு பெரும்பொழுதிகளில் 6 பெரும்பொழுதுகளும் இந்த நிலத்திற்கு உரியன. ஏனெனில் இந்த 6 பெரும்பொழுதுகளும், அதாவது ஆண்டு முழுவதுமாக வயல் வயல் சார்ந்த இடங்களில் அதனுடைய விளைச்சல் என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் சிறுபொழுது என்பது இங்கு வைகரையாக கொள்ளப்படுகிறது. வைகரை என்பது இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. இந்த கால அளவுகளில் வயலில் வேலை செய்யக்கூடிய உழவர் உழத்தியர், அதாவது விவசாயம் சார்ந்து தொழில் பார்க்கக்கூடிய அனைவருமே வயலை நோக்கி தன்னுடைய பயணங்களை செய்து கொண்டிருப்பர். காலையில் வெயில் வருவதற்கு முன்பே வயலில் இறங்கி வேலையை தொடங்கிவிடுவர். இந்த கால சூழ்நிலையே இந்த வயல் வயல் சார்ந்த இடங்களுக்கு காட்சி படிமங்களாக அமைகிறது. மருதத்தை பொறுத்தளவு பெரும்பொழுதுகள் 6 உரியது, சிறுபொழுதை பொறுத்தளவு வைகரை மட்டுமே உரியது. இனி நாம் கருப்பொருளினை சற்று விளக்கமாக காண இருக்கிறோம். கருப்பொருளில் முதன்மையாக சொல்லக்கூடியது இங்கு இறைவன், அதாவது தெய்வம். தெய்வமாகப்பட்டது இந்திரனையே சார்ந்து அமைகிறது. இந்திரனே மருத நிலத்தினுடைய தெய்வமாக போற்றப்படுகிறார். மருத நிலத்தினுடைய வாழக்கூடிய மக்களுக்கு ஆன பெயர் என்பது இங்கு ஊரன். ஊரை சார்ந்து வாழ்வதனால் ஊரன் எனவும், உழவு தொழிலை செய்வதனால் உழவர் உழத்தியர் எனவும் அழைக்கப்படுகிறது. அதாவது நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி என்பது இந்த மருத நலத்தை சார்ந்தே அமைகிறது. நாகரிகத்தினுடைய நிலைப்புத்தன்மை என்பது மருதம் மருத சார்ந்த நிலப்பகுதிகளே இருக்கிறது. ஏனெனில் உணவு தேவைகள் பூர்த்தி செய்வதே ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது மனிதன் தோன்றிய காலகட்டங்களில் உணவு தேவை எங்கு நிறைவு செய்யப்படுகிறதோ அங்கே தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்து கொண்டான் என்பதற்கு இந்த மருத நிலம் ஒரு சான்று. அடுத்ததாக இவர்களுடைய உணவு என்பது விவசாயம் சார்ந்த தொழிலில் பல்வேறுபட்ட உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்திருந்தாலும் இந்த நிலத்திற்கு உரிய உணவுப் பொருள் என்பது செந்நெல், வெண்ணெல் இரண்டும் தான். செந்நெல், வெண்ணெல் இரண்டும் இந்த நிலத்திற்குரிய உணவுப் பொருள். இங்கு உணவு தேவைகள் நிறைவு செய்யப்பட்டு மீதம் அளவுக்கு அதிகமான உணவுப் பொருள் சேமிப்பு என்பது இந்த நிலத்தில் மட்டுமே நிகழும். மற்ற நிலப்பரப்புகளில் வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதே ஒரு தொழிலாக கொண்டிருப்பர். அதை ஒட்டி அவர்கள் தன்னுடைய பயணங்களை நாள் முழுவதுமாக உழைத்து பெறுவர், உணவு தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்வதற்கு. ஆனால் மருதநலத்தை பொறுத்தளவு அவ்வாறு அல்ல. இங்கு உணவு தேவைகள் முழுவதுமாகவே நிறைவாக பூர்த்தி செய்யப்படும். ஏனெனில் இங்கு தொழிலே உணவு உற்பத்தி செய்வது என்பதுதான். உணவுப் பொருளுக்கான பொருளை உற்பத்தி செய்வது செயல்தான் இங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஆண்டு முழுவதுமாக. மற்ற நிலப்பரப்புகளில் அவ்வாறு அல்ல. குறிப்பிட்ட கால அளவுகளில் அவர்கள் பணி செய்ய முடியாது. ஆனால் மருத நிலத்தை பொறுத்தளவு ஆண்டு முழுவதுமாக தொடர்ச்சியாக இங்கு உணவுப் பொருள் உற்பத்தி செய்யும் சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. இதற்கான விலங்குகள் என நாம் காணுகிற பொழுது, எருமை, நீர்நாய். விலங்கு, எருமை, நீர்நாய் என இரண்டும் இங்கு விலங்குகளாக கொல்லப்படுகிறது.
அடுத்ததாக பூ, செங்கல் நீர், தாமரை. விலங்குகளை பொறுத்தளவு எருமை, நீர்நாய். பூவை பொறுத்தளவு செங்கல் நீர், தாமரை. இவை இரண்டும் நன்னீர் வாழ் உயிரிகள். எருமை என்பதோ நீர்நாய் என்பதோ உப்பு நீரில் வாழக்கூடிய விலங்குகள் அல்ல. அதேபோன்று செங்கல் நீர் என்பதும் தாமரை என்பதும் நன்னீர் வாழ் உயிரினங்கள். தாமரையை பொறுத்தளவு தாமரத்தினுடைய பூக்கள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த குளத்தினுடைய ஆழம் பெரியது என்பதை அளவிடக்கூடிய கருவியாக தாமரை உள்ளது. இங்கு தாமரை என்பது நன்னீர் வாழ் பூவா தாவரமாகவே கொள்ளப்படுகிறது. ஏனெனில் குறிஞ்சி நிலத்தில் உருவாகக்கூடிய நீர் இங்கு வேகத்தை குறைத்து, அதாவது அருவியிலிருந்து விழக்கூடிய நீர் வேகமாக காட்டுப்பகுதிக்கு வருகிற பொழுது அது காட்டாறாக மாறுகிறது. இந்த நிலப்பரப்புக்கு வருகிற பொழுது அவை தெளிர்ந்த நீராக, அனைத்து நீரும் பயன்பாட்டுக்கு உரியதாக மாற்றப்படக்கூடிய இடம்தான் இந்த மருத நிலம். அதனால்தான் இங்கே உணவுப் பொருட்கள் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்ததாக மரம். மரம் என்பது காஞ்சி மற்றும் மருதம், இரண்டு மரங்களுமே இந்த நிலத்திற்கு உரியதாக போற்றப்படுகிறது. காஞ்சி, மருதம், மருதத்திணைக்கு மருத மரமே சிறப்புடையதாக போற்றப்படுகிறது. அடுத்ததாக பறவை இனங்களில் நாம் எடுத்துக்கொள்வேமானால் நாரை, நீர்க்கோழி, அன்னம். நாரை, நீர்க்கோழி, அன்னம். நாரை என்பது நீண்ட காலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பறவை வகை. நீர்க்கோழி என்பதும் நீர்நிலையிலே வாழக்கூடியது. அன்னத்தை எடுத்துக்கொள்வோமானால் இவையும் இரண்டு வகைகள், கருப்பு அன்னம், வெள்ளை அன்னம் என இரண்டு வகைகளில் உள்ளன. அவற்றை நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த மூன்றும், நாரை, நீர்க்கோழி, அன்னம், பறவை எடுத்துக்கொள்வோமானால் அவையும் நன்னீரில் வாழக்கூடிய உயிரினங்கள். பூவை பொறுத்தளவு நன்னீர் வாழ் தாவரம். விலங்குகளை பொறுத்தளவு நன்னீரில் வாழக்கூடிய விலங்குகளே. இவை அனைத்துமே நீர் நிலைகள் நிரம்பிய இடம், அதாவது மருத நிலம் என எடுத்துக்கொண்டால் நீர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலப்பரப்பாகவே காணப்படுகிறது. அவ்வாறாக நீர் நிறைந்த தன்மைக்கு மருத நிலத்தில் விளைச்சல் என்பது செவ்வனே நடந்து கொண்டே இருக்கும். எந்த இடமும் தரிசாக, அதாவது விளைச்சல் இல்லாமல் இருக்க வாய்ப்பில்லை. அதனாலேயே இந்த மருத நிலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு தன்னம்பிக்கையோடு உழைத்து கொண்டே இருப்பர். ஆண்டு முழுவதுமாக அவர்களுக்குரிய பலன் கிடைத்து கொண்டே இருக்கும். இவைதான் மருதத்தினுடைய காட்சி படிமங்கள். அடுத்ததாக ஊர், பேரூர், மூதூர். இந்த பேரூர், மூதூர் என்பது என்னவென்றால் தன்னுடைய விளைபொருள், தனது உணவு தேவைகளையும் தான் இருக்கக்கூடிய இருப்பிடங்களையும் இந்த நிலப்பரப்புகளிலே அமைத்து கொள்வர். இடமாற்றம் என்பது மற்ற நிலப்பரப்புகளில் உள்ளது போல் பருவநிலைக்கு ஏற்றாற்போல் மாற்றங்கள் இல்லாமல் கொள்ளாமல் நிலைத்த தன்மை பெற்றுள்ளதனால் உணவு தேவைகள் முழுவதுமாகவும் பூர்த்தி செய்யப்படக்கூடிய சூழல் இருப்பதனாலும் நீர்நிலைகள் நிரம்பியிருப்பதனாலும் இவர்கள் இருப்பிடம் இந்த இடத்தை சார்ந்தாமையும், பேரூர் அதிகப்படியான மக்கள் அதாவது மக்கள் நிலைத்த தன்மையோடு வாழக்கூடிய இடம் பேரூர். மூதூர் என்பது தலைமுறையாக மரபு வழியாக பாரம்பரியமாக வாழ்ந்து வரக்கூடிய ஊர் என்பது இங்கு மூதூர் என அழைக்கப்படுகிறது. முதுமை கூட்டல் ஊர் மூதூர் எனவும், பெருமை கூட்டல் ஊர் பேரூர் எனவும் அழைக்கப்படுகிறது. மற்ற நிலப்பரப்புகளில் இல்லாத ஊர் தன்மை இந்த மருத நிலத்திற்கு சிறப்பு பொருந்தியதாக அமைகிறது. காலம் காலமாக வாழக்கூடிய சூழல் என்பது இந்த நிலப்பரப்புகளுக்கு மட்டுமே உரியது. மற்ற இடங்களிலாவது இடப்பெயர்வுகள் சில நேரங்களில் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் மூதூர் மற்றும் பேரூரில் நிலைத்தன்மையை மக்கள் வாழ்விடம் கொண்டிருப்பார். நாகரிகங்களும் இங்குதான் பரவலாக தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வரக்கூடிய சூழலும் இந்த இடங்களில் உண்டு. அடுத்ததாக நீரை பொறுத்தளவு மனைக்கிணறு வீட்டினுள் இருக்கக்கூடிய நீர், அதாவது கிணறு ஊறக்கூடிய தண்ணி ஊறக்கூடிய இடம். அடுத்ததாக பொய்கை, நாம் சொல்லக்கூடிய அந்த குறிஞ்சி நிலத்தில் வரக்கூடிய அருவி நீர், அதாவது குறிஞ்சி நிலத்தை தாண்டி காட்டுப்பகுதியில் வருகிற பொழுது இவை காட்டாராக மாற்றப்படுகிறது. மருத நிலத்தில் இவை பொய்கையாக தேங்கியிருக்கிறது.
அதாவது காட்டை தாண்டி வருகிற பொழுது அங்கு மேடான பகுதி, குறிஞ்சி என்பது மலை சார்ந்த பகுதி. அங்கு இருந்து வேகமாக வரக்கூடிய நீராகப்பட்டது மருத நிலத்தில் தெளிந்த நீராக, மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய, வேகமாக ஓடக்கூடிய சூழலால் நகர்ந்து செல்லக்கூடிய தன்மை இங்கு நிகழ்கிறது. இந்த இடங்களில் ஏரி, குளம் அனைத்து இடங்களையும் நிரப்பி ஆறுகளில் சென்று கடலை நோக்கி பாயக்கூடிய சூழல் இங்கு உண்டு. அதனால் வளப்பமான நிலப்பரப்பு என்பது இங்கு மருதம் சார்ந்த இடமே ஆகும். அடுத்ததாக இவர்களுக்கு உரிய பறை கருவி மணமுழா நெல்லரிகிணை. இரண்டு பறை கருவிகள், மணமுழா நெல்லரிகிணை. இங்கு மகிழ்ச்சி என்பது இயல்பாகவே நிரம்பியிருக்கும். ஏனெனில் இங்கு வறுமை என்பது பெரும்பாலும் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு இல்லாமலே இருக்கும், உழைப்பு தன்மையை பொறுத்து. அடுத்ததாக யாழ் என எடுத்துக்கொள்வேமானால் மருதையாழ். யாழ் என்பது நரம்பு கருவிகளில் மருதையாழ். பண்ணை பொறுத்தளவு மருத பண்ணாக கொள்ளப்படுகிறது. அனைத்து திணைகளுக்கும் அதற்கு உரிய பண் என்பது உண்டு. அதனை போன்றே இங்கு மருத திணைக்கு மருதப்பண்ணே உரியதாக அமைகிறது. நரம்பு அதாவது பறை கருவிகளை, அதாவது தோல் கருவிகள் எடுத்துக்கொண்டால் மணமுழா நெல்லருகினை. நரம்பு கருவிகளை பொறுத்தளவு மருதையாழ் இதற்கு உரியது. இந்த நிலத்திற்குரிய இசை ராகம் பண் என்பது மருத பண்ணாக கொள்ளப்படுகிறது. தொழில் என நாம் எடுத்துக்கொள்வேமானால் நெல்லறிதல், களை பறித்தல், நெல் அறுவடை செய்தல், களை பறித்தல், இதனுள்ளே அனைத்தும் அடங்கும். நாற்று நடுதல், களை எடுத்தல், கதிர் முற்றி வருகிற சூழ்நிலையில் அறுவடை செய்தல், இது நெல்லை மட்டும் சார்ந்ததில்லை, மற்ற உணவுப் பொருள்களும் மற்ற விளைபொருள்களும் விளைக்கக்கூடிய இடம்தான் இந்த வயல் சார்ந்த நிலப்பரப்பு. இங்கு உழைப்புக்கு ஏற்றாற்போல் இருக்கும். மீண்டும் கருப்பொருள். இந்த மருதநலம் என்பது வயல் சார்ந்த நிலப்பரப்பு. இங்கு ஆறு பெரும்பொழுதுகளும் உரியதாகவே கொள்ளப்படுகிறது. சிறுபொழுதை பொறுத்த மட்டில் வைகரை இதற்கு உரியதாக அமைகிறது. கருப்பொருளை பொறுத்தளவு இதற்குரிய தெய்வம் என்பது இந்திரன், மக்கள் என்பது ஊரன், உழவர், உழத்தியர். உணவை பொறுத்தளவு இங்கு செந்நெல் வெண்ணெலாக அமைகிறது. விலங்குகளை பொறுத்தளவு எருமை, நீர்நாய் உரியதாக கருதப்படுகிறது. பூ என்பது இங்கு செங்கல் நீர், தாமரை. மரத்தை பொறுத்தளவு காஞ்சி மரம், மருத மரம் இதற்கு உடைய உரியன. பறவையை பொறுத்த மட்டில் நாரை, நீர்கோழி, அன்னம், இது மூன்றுமே நன்னீர் வாழ் உயிரினங்கள். ஊரை பொறுத்தளவு பேரூர், மூதூர் பாரம்பரியமாக வாழ்ந்து வரக்கூடிய ஊர், முன்னோர் காலங்களிலிருந்து தொடர்ந்து பின்பற்றப்படக்கூடிய ஊர், அதாவது சொந்த ஊர் என வழங்கக்கூடிய சொல் இங்கு உண்டு. நீரை பொறுத்தளவு மனை, கிணறு. அடுத்தது பொய்கை. பறையை பொறுத்தளவு தோல் கருவியை பொறுத்தளவு மணமுழா நெல்லரிகிணை. யாழை பொறுத்தளவு மருதையாழ். பண் என்பது இங்கு மருத பண்ணாக போற்றப்படுகிறது. தொழில் என்பது நெல்லறிதல், களை பறித்தல். அடுத்ததாக உரிப்பொருள். இந்த நிலத்திற்கான உரிப்பொருள் என்பது ஊடலும் ஊடல் நிமித்தமும். நாம் முன்னர் கூறியது போலவே எந்த நிலப்பரப்புகளிலும் இல்லாத ஒரு சிக்கல் என்பது இந்த நிலத்திற்கு உண்டு. அனைத்து உணவுப் பொருள்களும் நமக்கு கிடைக்கப்பெறுகிற பொழுது தன்னால் தனித்து வாழ முடியும் என்கிற நம்பிக்கை பெறுகிற பொழுது, சற்று மனக்கசப்பு ஏற்படுகிற பொழுது விட்டு கொடுக்கும் தன்மை சில நேரங்களில் விடுபடுகிறது. அதனால் இந்த நிலப்பரப்புகளில் பெரும்பாலும் ஊடலும் ஊடல் நிமித்தமும் ஆகவே அமையும். அதாவது குடும்ப உறவுகளில் கணவன் மனைவிக்குமான, தலைவன் தலைவிக்குமான உறவில் சற்று சண்டையும், சண்டைக்கான காரணங்களும், சண்டைக்கான சூழலுமே இங்கு நிலவும். பெரும்பான்மையாக மற்ற நிலப்பரப்புகளில் உரிப்பொருள் என்பது இவ்வாறு அல்ல. ஒரு நிலப்பரப்பில் மகிழ்ச்சி பெரும்பான்மையாக இருக்கும் எனவும், மற்றொரு நிலப்பரப்பில் பிரிந்து செல்வார்களோ என ஏக்கத்தில் தவிப்பதாகவும், பிரிவு துயர தாங்க முடியாமல் போகுமோ என வருத்தத்தில் இருப்பதாகவுமே அமைகிறது. ஆனால் மருத நிலத்தில் மட்டுமே ஊடல் ஊடல் நிமித்தமும், சண்டைக்கான காரணங்களும் குடும்ப உறவுகளில் நிலவும்.
அதற்கான காரணம் என்னவென்றால், மற்ற நிலங்களைப் போல் அல்லாமல் இந்த நிலத்தில் உணவு தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுகிறது. உணவு தேவைகள் அளவுக்கு அதிகமாக கிடைக்கிற பொழுது, உழைப்பு செலுத்துகிற பொழுது, அதற்கு மீறிய உணவுப் பொருள் கிடைக்கிற பொழுது, இங்கு நானா நீயா என்கிற பேச்சு எழுகிற பொழுதும், நானா நீயா என்கிற மனப்பான்மை மேலோங்குகிற பொழுதும், தன்னை மீறிய வெகுண்டு வரக்கூடிய கோபங்களை அடக்கியால தன்மை இல்லாத பட்சத்திலும் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஆதலால் மருந்து நிலத்தில் மட்டுமே ஊடலும் ஊடல் நிமித்தமும் நிகழ்கிறது. இனி அடுத்த வகுப்பில் நாம் நெய்தல் திணையை பற்றி காணலாம். நன்றி, வணக்கம்.